ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். இப்போ வந்து நாம் வந்து மலை இறக்கத்தில் வந்து இறங்கிட்டுருக்கோம். பாருங்கள், மலை வந்து லைட்டாக தூரல் போட்டிருக்கு, அதனால் ஏற்கனவே நான் வந்து கியரில் தான் வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து பொறுமையாக அப்படியே பார்த்து பொறுமையாக போகலாம், ஏன்னா பிரேக் வேறு நிற்காமல் போயிடக்கூடாது. ஸோ ஸ்லோவாக கியர்லே தான் இறங்க வேண்டியிருக்கு. ரொம்ப கவனமாக பார்த்து இறங்கியாச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது. வாங்க, நீங்களும் தொடர்ந்து வாங்க, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம், அப்புறம் நல்லா வந்து தூக்கம் வந்துச்சு அப்படின்னால வந்து நல்ல ஒரு தாபா பார்த்து நல்லா ஒதுக்கி சூப்பராக வந்து தூங்கிட்டோம். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணி பக்கம் ஆகுது. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் உள்ளே இருக்கோம். நமக்கு வந்து பார்டர்னு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்புறம் வந்து மத்திய பிரதேசம் முடிச்சுட்டு அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா பார்டர் வந்துடும். ஸோ இப்போ வந்து காலையில் 9 மணி ஆகுது, ஆனாலும் காலையில் ஒரு 7 மணி பக்கம் ஆகின மாதிரி தான் இருக்குது. நல்லா சில்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. மழை அப்படி பொஞ்சிட்ருக்கிறதுனால வந்து சூப்பராக நீட்டாக இருக்குது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஃபாரஸ்ட்டு. அப்படி பொறுமையாக போகும். அப்புறம் வந்து நம்ம மகாராஷ்டிரா பார்டர் போயிட்டோம் அப்படின்னா வந்து அங்கேயே எங்கேயாச்சும் அப்படி வந்து ஒதுக்கிட்டு சாப்பிட வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச வெளியில் போகிறோம். அவுட்ரு அவுட்டரில் வந்து பார்டரில் தான் வந்து நின்றுருக்கோம். பார்டரில் வந்து வண்டி பாருங்கள், எவ்வளோ வண்டி நின்றுருக்குன்ட்டு எல்லாமே எடை போட்டுட்டு அப்புறம் வந்து ஆட்டோ போய் பார்த்து பைசா கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம வண்டியில் வந்து தண்ணி ஆட்டோ தண்ணியாக போச்சு உள்ள, அதே வெயிட் வந்து கூடிடும். அதனால் நம்ம ரஞ்சித்தை வந்து தண்ணி அப்புறம் எடுத்து வெளியில் ஊற்றிட்டுருக்காரு. பாருங்கள், அது லோடு வந்து உள்ளே கிடந்தாலே இதுதான் பிரச்சனை. மேலே வந்து மேலே வர இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் தெரியாது. மத்திய பிரதேச ஆர்டிஓ இப்படி தான் வண்டி எல்லாமே வரிசையாக நின்றுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம எடை போட்டுட்டு இங்கே ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் ஆர்டிஓட்ட வந்து காமிச்சு சீல் வாங்கிட்டு வரணும். வண்டி பாருங்கள், எவ்வளோ வண்டி நின்றுருக்குன்னு, பயங்கர கூட்டமாக இருக்குது. எப்போவுமே மத்திய பிரதேசம் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போதும் இப்படி தான் இருந்துச்சு, வரும்போது இப்படி தான் இருக்குது. அதாவது இதுக்கு முந்தின ஆர்டிஓ பார்டர் செக் போஸ்ட்டும் இப்படி தான் இருந்துச்சு, அதாவது உள்ளே வரும்போது. மறுபடியும் அவுட் பண்ணுற ஆர்டிஓ பார்டர் ஆர்டிஓஸும் அப்படி தான் இருக்குது. வண்டி வந்து எல்லாமே கரண்டாக இருந்தாச்சுன்னா தான் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே பைசா வந்து நிறைய கொடுத்து போகிற மாதிரி தான் வரும். அப்படி இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து சண்டேனால் வந்து சிக்கன் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு வந்து, அதாவது எம்பி பார்டரு மகாராஷ்டிரா உள்ளே கொஞ்சம் வந்திருக்கோம். உள்ளே வந்துட்டு மகாராஷ்டிரா நம்ம நிற்கிற இடம் வந்து மகாராஷ்டிரா தான். இங்கே வந்து சிக்கன் எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு வந்து சிக்கனை கடைக்கு வந்து வந்துட்டோம். வந்துட்டு வந்து சிக்கன் தான் வாங்கிட்டுருக்கோம். பாருங்கள், சிக்கனை வந்து வெட்டிட்டுருக்காரு பாய். 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ வாங்கிட்டு நல்ல இடம், சூப்பரான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்டு, ஒரே வெஜிடபிள் கறியை வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து சிக்கன் எடுத்து நீங்கள் சூப்பராக வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பொறுமையாக போய்க்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நம்ம வந்து போகிற வழியில் வந்து ஹைதராபாத் உள்ளே போயிட்டு தான் போகணும். அங்கே ஒரு டெலிவரி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து முடிக்க முடியும். இன்றைக்கி நைட்டு முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்படின்னா நாளைக்கு நைட்டு தான் போகணும், ஏன்னா உள்ளே வந்து போகிறது வந்து நைட்டு தான் போகணும். சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து கறி வந்து குக்கரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் கொஞ்சம் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்து வண்டி வந்து ஒதுக்கியிருக்கோம். சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இன்றைக்கி சண்டேனால சிக்கன் தான் எடுத்திருந்தோம். சிக்கனும் கடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டைம் வந்து 2 மணி பக்கம் ஆகுது. நீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அப்படியே கிளம்பி போகலாம். அடுத்து இந்த இதில் ஒரு பாப்பா ஒரு வண்டி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம மெயின் ரோட்டில் தான் நின்றுருக்கோம். பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கோங்க. இந்த நாக்பூர் ரோட்லேருந்து அப்படியே அவுட்டர் ரோடு பிடிச்சி போகணும். அதை வந்து நம்ம ஒரு டைம் வந்ததுனாலும் சரியாக தெரில. அந்த ரோடு பக்கத்தில் போயிட்டு அப்புறம் லொக்கேஷன் பார்த்தும் போகலாம். அப்படிலாம் வந்து தமிழ்நாட்டில் ஆறி பின்னாடியே போனால் கூட கரெக்டாக வந்து போய் கரெக்டாக அந்த ரோட்டை பிடிச்சி விட்ருவாங்க. நமக்கு வந்து ஹைதராபாத் தான் போகணும். இங்கேருந்து ஹைதராபாத் எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு சுமார் ஒரு 570 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் வந்து ரெடி ஆகினதும் அப்படியே ஒரு சாப்பாடு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பி வந்து பொறுமையாக போயிட்டுருக்கலாம்.
சிக்கன் செய்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. உண்மையாகவே ஒரு நாள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் வந்து கொடுத்துடலாம். அதாவது கறி விருந்து ஒன்று வச்சு விடலாம் நம்ம நம்ம ஊரில் வந்து. அதே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கண்டிப்பாக வந்து வந்து கலந்துக்கிடுங்க. இன்னைக்கு குழம்பு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நானே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோ ஒன்று நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. இங்கே வந்து மசாலா வந்து சரியில்லை, அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. மசாலா தான் வந்து கம்ப்ளைண்ட்டு நினைக்கிறேன். அதான் வந்து கறி சரியில்லை. அதான் என்ன எப்போவும் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நம்ம வெளியூர் லோடு போனோம் அப்படின்னா வந்து தொப்பூர்லேயே வந்து எல்லாமே வாங்கிக்கணும். அதாவது நம்ம ஊர்லேயே வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். இந்த மசாலா ஐட்டங்கள், அப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கணும். காய்கறி தவிர வேறு எல்லாம் என்னென்ன பொருள் வேணுமோ ஒரு லைன் போயிட்டு வர்றதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் வந்து கம்மியாக வாங்கிட்டோம். அப்புறம் அரிசியுமே கம்மியாக வாங்கினதுனால வந்து கஷ்டமாகி போச்சு. நல்ல வேலை ஒரு இடத்துல ஒரு நல்ல அரிசி கிடச்சிச்சு. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப பொடி அரிசியாக இருந்திருக்கும், நல்ல சாப்பாடு நல்லா இருந்திருக்குது. சரி, இது வந்து அதாவது ஒரு டைம் போய் பார்த்தா தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே தெரியும். சரி, பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் எப்படி லைன் கிடைக்கி எந்த ஊர் போகிறோம் அப்படிங்கிறது வந்து. நாம் வந்து ஜாம் வந்துட்டோம். ஜாம் அப்படின்னா வந்து ஊரு பேர், அதாவது நாக்பூர் தாண்டி இந்த இடத்துல தான் வந்து போகும்போது டீசல் போட்டு போயிடணும். டைம் பார்த்திங்கன்னா 6 ஆகுது. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி எனக்கு எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. இதான் போர்டு இதான் வந்துச்சு அப்படின்னு நான் வந்து பார்த்து சொல்கிறேன். இன்னும் நமக்கு ஹைதராபாத்து 330 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது. நம்ம ஹைதராபாத்லேயும் ஒரு டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டே போனோம் அப்படின்னா வந்து ஹைதராபாத் இறக்கிடலாம். அப்படி லேட்டாச்சு அப்படின்னா வந்து நாளைக்கு பகல் போக முடியாது, நைட்டு தான் போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹைதராபாத்தில் சிட்டிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸு வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் 2-3 மணிக்கெலாம் போயாச்சு அப்படின்னா வந்து உள்ளே போய் இறக்கிடலாம். அதனால் எங்கேயுமே நிற்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அதாவது நேரம் வந்து வீணாகாமல் கரெக்டாக போயிட்டுருந்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக என்னோடய கணிப்புக்கு ஒரு 3 மணிக்கு பக்கத்தில் வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படின்ட்டு அப்படி போயிட்டோம் அப்படின்னா வந்து அதை இறக்கிட்டோம்னா அடுத்து வந்து கடப்பை போயிடலாம். அதனால் அது கூட ஒரு நாள் கூட விட்டு போய் இறக்கிக்கலாம். எதுக்கு தான் 6 அடிப்பாருன்னே தெரில. 6 அடிச்சுட்டே போகிறாரு.
சம்மந்தலாம ஹார்ன் அடிச்சு போறாரு காரக்காரர். Turn right on. அப்படியே கேடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி பக்கம் ஆகுது. நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டிக்குள்ள, அதாவது கரெக்டாக சென்டர் பாயிண்டாட்டும் இருக்கும் ஹைதராபாத் சிட்டிக்குள்ள. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க லோடு இறக்கி, லோடு வந்து சூப்பராக இறக்கிட்டோம். அதாவது லொக்கேஷன் போட்டு தான் வந்திருந்தோம், லொக்கேஷன் பார்த்து அப்படியே வந்து வந்துட்டோம். இப்போ வந்து மறுபடி வெளியில் போகணும், வெளியில் வந்து நம்ம பெங்களூர் ரோடை பிடிச்சி தான் போகணும். அதுவுமே நம்மளுக்கு தெரியாது, மேப் பார்த்து தான் போகிறோம். ரோடு வந்து எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். டைம் வந்து 4 மணி ஆகுது, மேக்ஸிமம் ஒரு 6 மணிக்குள்ள வந்து வெளியில் போயிட்டா வந்து நல்லது, அதுலன்னா டிராஃபிக் ஆயிரும். வேற சிட்டி டைம் எத்தனை மணிக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல, அதனால மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் போயிடலாம். பார்க்கலாம் நீங்களும் வாங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஹைதராபாத் உள்ளே வந்தது வந்து நம்ம மேப் பார்த்து தான் வந்திருந்தோம். மேப் பார்த்து வந்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். அதாவது அங்கே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, அதுக்கு இங்கே வந்து வண்டி வர முடியாது. அப்புறம் வந்து ஒரு 500 மீட்டர் பக்கம் வந்து ரிவல்ஸ்லேயே வந்தோம், ரிவல்ஸில் வந்து தான் வெளியில் வர முடிஞ்சிச்சு. ஸோ மேப் பார்த்து போகிறது வந்து ரொம்ப கவனமாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படியோ போயிட்டு எப்படியோ வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு வந்து பாயிண்ட்டில் லோடு வந்து இறக்கிட்டு அப்புறம் வந்து வெளியே தான் போயிட்டுருக்கோம். இனிமேல் வந்து நைட்டு ஃபுல்லாமே தூங்கலை. இன்னும் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா வந்து ஹைதராபாத்துட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது நல்ல இடத்த பார்த்து வந்து தூங்கிக்கலாம், தூங்கிட்டு பொறுமையாக போய்க்கலாம். இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து கமெண்டில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.